அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் 12/9/2019 ஈக்விட்டி மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த தகவல் இன்னையோட ட்ரேடிங்க்கு இன்ட்ராடேயில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக்ஸ் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னா ஓரளவு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு, பட் நல்ல பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அதனால 11,020 இந்த லெவலை தாண்டாத வரைக்கும் நிஃப்டியில் பையிங் கிடையாது. ஸோ 11,020 மேலே பை பண்ணுங்கள், 11,000 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு எப்படி இருக்கு அப்படின்னா ஓரளவு அதுவுமே ஸ்லைடு, பெரிய மூமெண்ட் இல்லை, பட் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 27,730 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பை பண்ணுங்கள், 27,668 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு, ஓகேங்களா? அடுத்தது ஜேகே பேப்பர். இப்போ இன்ட்ராடேக்கு, அதாவது 50 டேவோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அப்புறம் 100 மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறம் எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜில் 50, 100 கிராஸ் பண்ணது, ஆர்எஸ்ஐ பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக்கு, அப்புறம் எம்ஏசிடி மர்பசோ புல்லிஷ் கேண்டில் பதிவானது, இதிலிருந்து காமனான சில ஸ்டாக்ஸை நான் இங்கே எடுத்திருக்கேன். இது இல்லாமல் ப்ரைஸும் வால்யூமும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ், இதுக்குள்ளேயே மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்துடும். ஸோ அதுலேயும் சில ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணி அதோட இன்ட்ராடே லெவலெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நாளையோட நீங்கள் இன்றைக்கோ காலையில் ப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட்லேயோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. என்னென்ன லெவல்ஸுக்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ என்ட்ரி கொடுக்கலாம். 90% வந்து இது நல்ல அக்யூரசி கொடுக்குது. என்ட்ரி கிடச்சிச்சின்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பட் என்ட்ரி கிடச்சிருச்சுன்னு பிளைண்டாக நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்காம அதில் சில டெக்னிக்கல் டூல்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, அதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ் அடையலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடணும், ட்ரெண்டை மாறும்போது சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜேகே பேப்பர் அட்டென்ஷன் உள்ள ஸ்டாக்கு, பட் ஒரு மாதிரி நெகட்டிவாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹை, அதாவது 135.50 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பை பண்ணுங்கள். எனக்கு என்னமோ இது கீழே இறங்கும்னு தான் தோணுது. 132.20 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அப்புறம் பல்ராம் பூர்ச்சினி, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லெவல் எப்படி இருக்குன்னா ஓகே, பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ 148.50 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 143.50 ஸ்டாப் லாஸை வச்சு இந்த ஸ்டாக்கில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். அடுத்தது டாடா மோட்டார்ஸ். இது வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்கு தான், இது காமனான ஸ்டாக்குங்கிறதுனால பிரேக் அவுட்லேயே நான் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்லலாம் காட்டலை, பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக்கு அவ்வளோதான். 134.80 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 131.10 ஸ்டாப் லாஸை வச்சு என்ட்ரி கொடுக்கலாம். அடுத்தது நம்ம ஃபேவரட் ஸ்டாக் எஸ் பேங்க். ஸோ எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் லெவல் ஓகே தான், 71.30 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 69.30 ஸ்டாப் லாஸை வச்சு கவனம் செலுத்தலாம். அப்புறம் இந்த ஸ்டாக்கு அல்கார்கோ, இந்த ஸ்டாக் வந்து ஒரு அட்டென்ஷன் ஸ்டாக்காக இருக்குது. நிறைய இடத்துல அல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஆமாம், கிளியராக ட்ரெண்டு நல்லாயிருக்கு. ஸோ 99.30 மேலே, 99.35 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 95.50 ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் இதில் கவனம் செலுத்தலாம். அடுத்தது ஜிந்தால், ஜிந்தால் சா, இதுவுமே நிறைய இடத்துல அட்டென்ஷனாக இருந்தது. 78 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 76.10 ஸ்டாப் லாஸை வச்சு கவனிங்க, ஓகேங்களா? அப்புறம் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது, ஆனால் நிறைய அட்டென்ஷனாக இருந்துச்சு. ஸோ 982 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி கொடுக்கலாம். அப்புறம் அத்தானி க்ரீன், அத்தானி க்ரீன் எனர்ஜி ஸ்டாக்கு 48.50 இந்த லெவலுக்கு மேலே பை பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் வந்து 47.40. அடுத்தது அத்தானி பவர்,
அத்தனை பவரும் ஓகே பாசிட்டிவாக தான் இருக்குது, டோஜி பதிவாயிருக்கு. ஸோ 64-20 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும். 62-50 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஈக்விட்டாஸ். ஈக்விட்டாஸை பொறுத்த வரைக்கும் 115-30 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகணும். இல்லை இதோட ஹை சொல்கிறேன் இருங்க, 116-50 வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 114 ஸ்டாப் லாஸை வச்சு கவனம் செலுத்தலாம். அப்புறம் இது வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்கு, அப்புறம் அட்டென்ஷன் ஸ்டாக், அவ்வளோதான். பிரேக் அவுட் ப்ளஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கு. 89.92 ஓகே, 93 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கவனிங்க, 89 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு. அடுத்தது ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து ஓகே 49-50 ரூபாய்க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், 49-15 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் காமனாக சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம தேர்ந்தெடுக்கிற பங்குகள். இதை தொடர்ந்து வால்யூமும் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆனதில் ஒர்க் ஃபார்மா ஸ்டாக்கு கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. எஸ் பேங்க், ஜேகே பேப்பர், அதுக்கப்புறமா வந்து ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர், டாடா மோட்டார்ஸ் டிவிஆர், அப்புறம் ஓப்ராய் ரியாலிட்டி. டாடா மோட்டார்ஸ் ஓப்ராய் ரியாலிட்டி கிடையாது, டாடா மோட்டார்ஸ் தான். அதுக்கப்புறமா வந்து ஜிந்தால் சா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஐடியா, சுஸ்லான், அதுக்கப்புறமா வந்து ஜிஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் அத்தானி பவர், ஜெயபிரகாஷ் அசோசியேட், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஎல் பேங்க்கு, காக்ஸ் அண்ட் கிங்ஸு, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, அப்புறம் அதர்ஸ் அண்ட் சுமி, டிஎல்எஃப், டாடா ஸ்டீலு, திவான் ஹவுசிங், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், செயில், வேதாந்தா, எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் இருக்குது. அப்புறம் முக்கியமான பங்குகளில் எஸ்பிஐ, இதோட ஆல்மோஸ்ட் லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதில் பார்த்துட்டோம். இதில்னா நம்ம லைவ்ல பார்த்துட்டோம், நீங்கள் அதை கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா மட்டும் நான் சொல்கிறேன். ரிலையன்ஸ் இன்ஃப்ராவும் அந்த ஒர்க் ஃபார்மா ஸ்டாக்கு அட்டென்ஷனாக இருக்குது. ஸோ இது ரெண்டு ஸ்டாக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ரிலையன்ஸ் இன்ஃப்ராவை பொறுத்த வரைக்கும் 40 ரூபா 50 பைசாக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 39-20 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஒர்க் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃபார்மாவும் பாசிட்டிவாக தான் இருக்குது, 291 ரூபா 30 பைசா இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 281-50 ஸ்டாப் லாஸாக வச்சு என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பங்குகள் இதெல்லாம் தான். இதை தொடர்ந்து என்ன சில நிஃப்டியில் நீங்கள் ஸ்டாக் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிஃப்டியில் எஸ் பேங்க் இருக்குது, டாடா மோட்டார்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து டாடா ஸ்டீல் இருக்குது, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், வேதாந்தா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. எஸ்பிஐ எல்லாம் இருக்குது, ஹை அட்டென்ஷன் ஸ்டாக்கு. அதே நீங்கள் கேபிட்டல் கேட்டகரிஸில் போனீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் கேட்டகரிஸில் ஓகே லார்ஜ் கேபிட்டல் கேபிட்டல் கேட்டகரியில் டாடா மோட்டார்ஸ், அத்தானி பவர், கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸு, டிஎல்எஃப், டாடா ஸ்டீலு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. மிட் கேப்பில் பார்த்தோன்னா ஜிந்தால் ஸ்டீல், எஸ் பேங்க்கு, ஜிஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆல்மோஸ்ட் பார்த்த ஸ்டாக்ஸ் தான் வரும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் இன்றைக்கி ட்ரேடிங்க்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ். இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் தொடர வாழ்த்துக்கள். இதில் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் டைரெக்டாக ஃப்ரீ கால்ஸ் வேணும் உங்களுக்கு, ட்ரேடிங் கால்ஸ் வேணும், ஃப்ரீயாக வேணும், நான் வந்து இதெல்லாம் என்னால் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க, ஃப்ரீ ட்ரேடிங் கால்ஸ் வேணும், நான் வந்து அது என்ட்ரி எக்ஸிட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நம்ம தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு கெட் ஃப்ரீ மார்க்கெட் கால்ஸ்னு இருக்குல்ல, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சேனல் நம்பருக்கோ இல்லை எனக்கோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி பல
சுவாரஸ்யமான வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸோடு உங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங். சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங். நன்றி.